சரிப்பா. நான் திருப்பத்தூர் அநேகி கிராமத்துலேருந்து வரேன் மேடம். சரி. நான் 10th 2010 முடித்தேன் மேடம். சரி. இப்போ 2023 டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சேன் மேடம். அதில் மூணு செம் ஃபெயிலு, மூணு செம் பாஸு, மூணு செம் ஃபெயிலு. இப்போ வந்துட்டு இந்த தூத்துக்குடியிலேருந்து ஆர்பரில் இந்த ஆர்பர் சேட்டலைட்டு இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். அது வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மேலே. அது ஏன் தூத்துக்குடியிலேருந்து இப்படி பண்ணுறாங்கன்றீங்க? அது வந்து அவன் வீடு கொடுக்குறாங்களா மேடம்? வீடா? அது எங்கே? இந்த இப்போ விளம்பரம் விளம்பரம் ஒன்று வந்திருக்கு ஆடு. சரி, விளம்பரத்தில் வருது. என்னென்னு வந்தது? அவன் வீடு கொடுக்க போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்கள் வீடு வின் பண்ணோம்னு நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு விளம்பரம் ஒன்று வரும் இல்லைங்களா? அந்த விளம்பரத்துக்கு வந்து அந்த விளம்பரத்தை வச்சு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்ல வராங்க மேடம். அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது கிடைக்கல மேடம். அதுக்கோசரம் தான் மேடம் இவ்வளோ தூரம் எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களா? இல்லை கிடைக்கணும்னு உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களா? ஆமாம் மேடம். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். வீடை வச்சுக்க சொல்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? வீடை வாங்கிக்க சொல்கிறாங்க மேடம். வீட்டை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்களா மேடம்? எவ்வளோ ரூபாய்க்கு? அவங்க வந்துட்டு மேடம் மூச்சுக்கு 300 தடவை மேடம், நீ வந்துட்டு உனக்கு வீடு கொடுப்போம் போ, நீ போ, நீ வீடு கொடுப்போம் போ அப்படின்றாங்க மேடம். அதனால வந்து அந்த வீடை வச்சு எங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கான் மேடம். அந்த வீடு எனக்கு வந்து வேணாம் மேடம். அவன் வந்து மூச்சு அந்த வீடு உங்களுக்கு வேண்டாம். வேண்டாம் மேடம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க சொல்றீங்க அந்த வீடு உங்களுக்கு வேண்டாம் மேடம். எனக்கு வந்துட்டு முதுலெல்லாம் பச்சை குத்திருக்கு பாருங்க மேடம். முதுகுல எல்லாம் பச்சை குத்திருக்கா? ஆமாம் மேடம். என்ன பச்சை குத்திருங்க பாருங்க மேடம், க்ளோஸில் பாருங்க மேடம், நல்லா காட்டுறேன். என்னன்னு இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேடம் இந்த இடத்துல எனக்கு முதுகுல வந்துட்டு ஒரு மூச்சுன்னு இருக்கு. மூச்சு பிடிச்சிக்கிச்சுனாக்க ஒரு விதமாக வலி வர இல்லைங்க மேடம். இப்போ மூச்சு பிடிச்சினாக்க அப்படியே மூச்சு அந்த கேஸ் அப்படியே ஃபார் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த மூச்சு பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே நான் 2-3 வருஷத்துக்கு மேலே அப்படியே 4 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த மூச்சு பிடிச்சிருக்கு இது போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதி வச்சிட்டேன். மூச்சு பிடிச்சிருக்கு, அப்பா அம்மா மிரட்டி வர வைக்காது கீழே வீடு வேணாம்னு இருக்கு. அது ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கு, தெரியல. வீடு வேணாம்னு இருக்கு மேடம். ஆமாம், வீடு வேண்டான்னு இருக்கு. ஆமாம் மேடம். சரி வாங்க. இந்த கையில வந்துட்டு மேடம் இவருங்க இந்த கையில எல்லாம் எழுதியிருக்கு மேடம். பச்சை நிறைய பச்சை குத்திருக்கு மேடம். ஏன்னா அவங்க டார்ச் தாங்க முடியல மேடம், உங்களால தாங்க முடியல மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல அவிஞ்சு போய் நெருப்பத்தை வச்சு அணிஞ்சு போன மாதிரி எங்க வீடு குடும்பமே அணிஞ்சு போச்சு மேடம். நாங்க என்ன பண்றது தெரியாம கஷ்டத்துல வந்திருக்கிறோம் மேடம். நீங்களும் விட்டுனேன் எங்க போனேன் அங்கே கரெக்டாக கப்பல் தெரியாததுனால அங்கே என்னால் சொல்லி போக முடியாமல் போச்சு. உங்கள் கையில் என்ன எழுதியிருக்கு? ஆனால் உங்களால் முடியும் ஒரு நம்பிக்கையில் தான் மேடம் வந்திருக்கு நான். சரிப்பா, காப்பாற்றுக்கு அமைதியாக உட்காருங்க. எனக்கு ஒரு நல்ல வழிக்கு அமைங்க மேடம். கண்டிப்பாக உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ். ஜி காரணம் அப்படின்னு என்னுடைய சாவுக்கு என்ன காரணம் ஆகிட்டானாக்க அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி வச்சேன். எனக்கா வண்டியினுடைய டார்ச்சில் அப்போ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு மேடம். மூச்சுக்கு 300 தடவை பேசுவாங்க மேடம் எனக்கு. ஏன் நீ போ உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக பார்த்தாக்கா அவங்க அப்பா என்னையும் அம்மாவையும் சேர்த்து மெட்ராஸ்லேருந்து நாங்கள் மெட்ராஸில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிறோம். என்னுடைய வேலை மேலெல்லாம் டார்ச் கொடுப்பாங்க, டார்ச் கொடுத்துனே இருப்பாங்க. என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள்?